திருச்சிற்றம்பலம். முன்னவனே முன்னின்றால் முடியாட பொருள்ளதோ கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவன் திருவார்த்தை கேட்டல் மெய்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த நோக்கத்தையும் அவர் அவதாரம் செய்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதையும் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். சீர்காழியில சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் என்ற இணையர் சிவநெறி பரப்பி வர்றாங்க. அப்ப இருவரும் சிவன் சார்ந்த நெறிகளை வந்து ரொம்பவே அழகா கடைபிடித்து வரும் பொழுது அந்த சமயத்தில் இருந்த பிற சமய வேறுபாடுகளும் அதனால ஏற்பட்ட அந்த துன்பங்களையும் கருத்துல கொண்டோம்ல, இருவரும் சிவநெறி பரப்புறதுக்காக சைவ சமயம் பரப்புறதுக்காகவே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்து மகவை ஈன்றாங்க. அப்படி பெற்றெடுத்த குழந்தை தான் திருஞான சம்பந்த பெருமாள். இவர் பிறப்பை எடுத்ததே வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்றார். அதாவது அவர் அழுததற்கான காரணமே வேதநெறி தழைத்து ஓங்கவும் சைவ நெறி தழைக்கவும் அதுபோல இங்கே இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் உய்வடைவதற்காகவும் தான் அவர் அழறார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் அழகா குறிப்பிடுறார். இப்படி அவர் வளர்ந்து வர்ற ஒவ்வொரு சமயத்திலையுமே சிவநெறி பரப்புறதுக்காக தான் அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறத அழகா வெளிப்படுத்துறார். அது போல சிவநெறியை கடைபிடித்தவராகவும் முன்ஜென்ம தொடர்புடையவராகவும் அவர் காட்சியளிக்கிறார். அப்ப 3 வயது இருக்கிற அந்த சமயத்துல திருஞான சம்பந்த பெருமானுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் முறையா செய்து வந்த அந்த சமயத்துல ஒரு முறை சிவபாத இருதயார் வேத நெறிகள் சொல்லக்கூடிய அந்த சடங்குகளை காலை நேரத்துல செய்யணும்னு சொல்லி தோணியப்பர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளத்திற்கு குளிக்கலாம் அப்படின்னு போறார். அப்ப திருஞான சம்பந்த பெருமாள் 3 வயது குழந்தையாயிருந்து தானும் உடன் வருவதா அடம் பிடிக்கிறார். அப்ப சரி, அடன் பிடித்ததுனால அவரையும் அழைத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த குளக்கரைக்கு திருஞான சம்பந்த பெருமானையும் சிவபாத இருதயர் அழைத்துட்டு போறார். அப்ப அங்க குளக்கரையில திருஞான சம்பந்த பெருமான அமர வச்சுட்டு இவர் உள்ள போய் குளிக்க போயிடுறார். அப்ப இவர் உள்ள போய் குளிக்க போன உடனேவே தன்னுடைய உலகத்தந்தையான சிவபாத இருதயரை காணோம் அப்படிங்கறத ஒரு சின்ன சாக்கா வச்சுட்டு முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்தது நினைவா அவர் அம்மே அப்பான்னு சொல்லி அழத்தொடங்குறார். அதாவது குழந்தை தன்னுடைய தந்தையை காண உடனேவே அவர் குளத்தை பார்த்து கையை நீட்டி அழகாம தோணியப்பர் ஆலயத்தினுடைய கோபுரத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சுதைப்பங்களை பார்த்து அம்மே அப்பா அப்படின்னு சொல்லி அழறார். இப்படி அவர் மேல பார்த்து அழுத உடனேவே இறைவனும் இறைவியும் பார்த்தாங்க. இருவரும் விடை வாகனத்தின் மீது ஏறி வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் புரியறதுக்காக சீர்காழிக்கே வந்துடுறாங்க. அப்போ இப்படி திருஞான சம்பந்த பெருமான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனேவே சிவபெருமான் பார்வதி தேவியை உங்களுடைய திருமுலைப்பால திருஞான சம்பந்தருக்கு ஊட்டு, குழந்தைக்கு ஊட்டுன்னு சொல்றார். அதுக்கு தகுந்த மாதிரி திருஞான சம்பந்த பெருமானுக்கு தன்னுடைய ஞான பால அம்மையார் ஊட்ட வர்றாங்க. தங்க கிண்ணத்துல பால் சுரந்து கொண்டு வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஊட்டுறாங்க. அவரும் அழகா குடித்துடுறார். இப்படி குடித்து முடித்த உடனேவே திருஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுத்த அந்த பார்வதி அம்மையாரும் இறைவனும் மறைந்து போயிடுறாங்க. விடையோடு சேர்ந்து மறைந்துடுறாங்க. அப்போ உலகத்தந்தையாகிய சுபாதி இருதயர் குளித்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் மேலே வரும் பொழுது குழந்தை வாயில இப்படி பால் குடிச்சு அந்த சுவடை பார்த்த உடனேவே யார் கொடுத்த எச்சில் பாலை நீ உண்ட, எச்சில் மயங்க உனக்கு பால் கொடுத்தது யார் அப்படின்னு வெகுண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோலை எடுத்துட்டு அடிக்கும்படியே அடிக்கிற மாதிரி போய் கேட்கிறார். அப்போ திருஞான சம்பந்த பெருமான் ஆனந்த கண்ணீர் சொரிந்து யாருனாலையுமே சுட்டி காட்ட முடியாத இறைவனை சுட்டி காட்டி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கழ்வன் இவர் அப்படின்னு சொல்ற வண்ணமா தோடுடையோ தூவென் மதி காடுடைய சுடலே பொடே போசியின் உள்ளம் கவர் கழ்வன் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடியருள்றார். இறைவன் எப்படி அவருக்கு காட்சி வழங்கினார் அப்படிங்கிறது இந்த 11 மந்திரத்திலையும் அழகாக குறிப்பிட்ட திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தந்தைக்கு இவன் தான் என்னை ஆட்கொள்ள வந்தார், இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டுற வண்ணமா இவனன்றே இவனன்றேன்னு கையை காட்டி சுட்டி காமிச்சு சொன்ன 3 வயதா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் முதல் முதல்ல அருளி செய்த திருப்பதிகம் இது. இந்த திருப்பதிகத்தை நாளும் நம்ம பாராயணம் செய்து பாடுறதன் வண்ணமா குரு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தினம். குரு அருள் பெறக்கூடிய அரிய திருப்பதிகம் இந்த பதிகம். அதுபோல திருஞான சம்பந்த பெருமான் இறைவனிடம் அருள் பெற்ற வண்ணம் பாடிய திருப்பதிகம் இருந்ததுனால இந்த பதிகத்தை பாடும் பொழுது நமக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட இந்த திருப்பதிகத்தை நாமும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம்.